கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் சென்னையில் பிரதமர் வருகையொட்டி 22,000 காவல்துறையினர் பாதுகாப்பு நாளை முதல் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிப்பு ராமர் கோயில் தொடர்பான கருத்துக்காக பாடகி சித்ராவை விமர்சிப்பவர்களுக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கண்டனம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு சகிப்புத்தன்மை இல்லை எனவும் குற்றச்சாட்டு செங்கோட்டை நகர்மன்ற தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி போதிய அளவு கவுன்சிலர்கள் வராததால் ஆணையாளர் அறிவிப்பு கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க கூடுதல் அவகாசம் தேவை தமிழக அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கடலூர் முதன்மை நீதிமன்றத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆஜர் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைப்பு நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா அருகே சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை ஒருவர் கைது கைது செய்யப்பட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சித்திரம் அருகே ரயில் தண்டவாளத்தில் உடைப்பு உரிய நேரத்தில் கண்டறியப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனி தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு தாவரவியல் பூங்காவில் வெப்பநிலை 2.8 டிகிரி செல்சியஸாக பதிவு தேனி ஆண்டிப்பட்டியில் பெட்ரோல் பங்கில் நின்றிருந்த ஆட்டோ மீது கார் மோதியது காயமடைந்த 2 பெண்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பழனி கோயில் மலை அடிவார பகுதியில் வர்த்தகர்கள் கடை அடைப்பு போராட்டம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாபூரில் விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி காளையை அடக்கி 1,00,000 ரூபாயை தட்டிச் சென்ற மாடுபிடி வீரர் புதுக்கோட்டை அருகே கோயில் கட்டுவதில் இரு தரப்பினரிடையே அடிதடி பதற்றத்தை தணிக்க காவல்துறையினர் குவிப்பு ஓசூர் சானமாவு வனப்பகுதியில் 15 அதிகமான யானைகள் தஞ்சம் பாதுகாப்பாக இருக்க பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்